உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஓகே சார், நான் ஷார்ப்பா 10:00 வந்துருவேன். இல்ல சார், நான் மெயில் பண்ணிட்டே வந்து பாக்குறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சாரி அப்பதா, நான் பேசுறது டிஸ்டர்பன்ஸா இருக்கா? எனக்கு புக்ல கவனம் இருந்ததுன்னா என்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிறது எனக்கு சுத்தமா தெரியாது. கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சாதானே அவங்க பேசுறது இவங்க பேசுறது இதெல்லாம் குத்தமா நமக்கு படும். யூ கேரி ஆன். என் ஃபோன் நம்பருக்கு பிரீத்தின்னு ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, உன்னை கேட்டாங்க. பிரீத்தியா? ஆமாம், 2 மாதத்துக்கு முன்னால் ஏதோ வேலை விஷயமா பேசியிருந்தோமே, கூப்பிட்டாங்க, உன் நம்பரை கொடுத்து பேச சொல்லியிருக்கேன். ஃபோன் பண்ண பேசிக்க. ம், தேங்க்யூ. எதுக்கு தேங்க்ஸு? நீங்கள் பண்ண ஹெல்ப்காக. இதெல்லாம் ஒரு உதவியா? உனக்கு தான் பெரிய பெரிய உதவியெல்லாம் செய்யறதுக்கு காரை வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே காத்து கிடக்குறானுங்களே. ஒரு வார்த்தை சொன்னா போதும், கூட்டு போய் உட்கார வச்சு மணிக்கணக்கா பேசி சாப்பாடு வாங்கி கொடுத்து உதவியும் செஞ்சுட்டு போவாங்க. அன்னைக்கு நாங்க என்ன பேசணும்னு தெரியுமா உங்களுக்கு? பொய்யா இருக்கிறவங்களே கம்பீரமா இருக்கிறப்போ நேர்மையா பழகிற நாங்க யாருக்காக எதுக்காக பயப்படணும்? மத்தவங்க பேசுறாங்கன்றதுக்காக என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் விட்டு கொடுக்க முடியாது. ஜனனி, குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன், ரொம்ப பிரமாதமாக இருந்தது, சொல்கிறேன், நல்லா காது கொடுத்து கேளு. ஒரு அப்பா தான் பசங்களுக்காக கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சாராம். அந்த பசங்களும் அப்பந்தான் சம்பாதிக்கிறானே, நாம் சுகவாசியாக இருந்து இதெல்லாம் அனுபவிச்சாலே போதும்னு படிப்பை நிப்பாட்டிட்டு தினமும் தண்டச்சோறு தின்னுட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாம். அதுல ஒரு பையன் மட்டும் எனக்கு அப்ப சொத்து வேணாம் ஒண்ணு வேணான்ட்டு படிச்சு வேற ஒரு வேலைக்கு போயிட்டானான். ஊரை சுத்திக்கிட்டு இருந்த பிள்ளைங்க கிட்ட அம்மா மட்டும், நீங்க செய்யறது தப்புடா, இந்த சொத்தை காப்பாத்தணும்னா 4 விஷயத்த கத்துக்காங்கப்பான்னு
தலை பட அடிச்சுக்கிட்டாங்களாம். ஆனா அவங்களுக்கு தான் நல்லவங்களை கண்ட ஆகாதே. அவளை திட்டி வாய பூட்டி வச்சுட்டாங்க. இப்படியே வருஷம் போக போக ஒரு நாள் பட்டுன்னு அவங்க அப்பா செத்து போயிட்டாரு. அந்த பாதிப்பு கொஞ்சம் கூட இல்லாம காசுதான் இருக்கே, நாம எதுக்கு கவலைப்படணும்னு அவங்களும் தினமும் திங்கறதும் தூங்கறதுமாவே இருந்திருக்காங்க. இவங்களுக்கு உழைக்கவும் தெரியாம உலக அறிவும் இல்லாம அவங்க அப்பா 50 வருஷமா சேர்த்து வச்ச சொத்தை 5 வருஷத்துல தின்னு தீர்த்துட்டாங்க. ஆனா தான் உழைப்பால மேல வந்த பையன் அப்பா பேரையும் காப்பாத்தி போன சொத்தையும் தான் சாமர்த்தியத்தால மீட்டெடுத்து குடும்பத்தை காப்பாத்திருக்கான். இதுல இருந்து எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுது ஜனனி, உழைச்சி சம்பாதிச்சு அதுல இருந்து கிடைக்கிற வெற்றி இருக்கு பாரு, அது இந்த பணம் சொத்து இதெல்லாம் விட பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்னு எல்லாருக்கும் புரிஞ்சா சரி. தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அடுத்தவங்க உழைப்புல கூலி கிடைக்கணும்னா சான்ஸே இல்லை. எனக்கு புரியுது, உனக்கும் புரியும்னு நினைக்கிறேன், மற்றவங்களுக்கும் புரியணும்.